சும்மா அப்படி ஒரு டெஸ்ட் பண்ண இப்படி டெஸ்ட் பண்றது புருஷ மண்டைக்குள்ள சகஜம் தானே என்னது புருஷனா இப்போதானே நான் உன டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் கடைசியா ஏதாவது சமைச்சு போடுன்னு சொன்னீங்க இப்போ திரும்பவும் வேதாளம் முருங்க மரம் ஏறதா பாத்தியா நீ மறுபடியும் அந்த முருங்க மரத்துக்கே போற ஜோதி நான் பக்கா ஜென்டில்மேன் ஒரு வாட்டி வாக்கு கொடுத்துட்டனா அந்த வாக்கை அப்படியே காப்பாத்துவேன் என்ன ஒரு 50 வருஷம் உன் கூட சேர்ந்து வாழலாம்னு ஆசைப்பட்டேன் ஆனா அட்லீஸ்ட் இந்த ஒரு 50 நிமிஷமாவது உன் கூட கொஞ்சம் சந்தோஷமா வாழலாமே அதுக்கு தான் சமைச்சு போட்டுக்கேனே சரி ஜோதி பை தி வே கண்டிஷன் மறந்துட்டியா என்ன கண்டிஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கையால சமைச்சு ஒரு வாய் ஊட்டி விட தான சொன்னேன் எப்ப சொன்னீங்க அதெல்லாம் முடியாது என்ன ஜோதி முடியாதுங்கற எப்ப போய் நான் உனக்கு காச்சல் வந்திருந்தப்ப கசாயம் எல்லாம் போட்டு கொடுத்து எப்படி எப்பலாம் கவனிச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எமோஷனலா எல்லாம் பேசினா நான் ஊட்டி விடுவேனா அதெல்லாம் முடியாது நீங்களே சாப்பிடுங்க ஆஹா சரி முடியாதுனா விடு நானா அப்படியே பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு உன் கூட அதே ட்ரெயின்ல அப்படியே ஊருக்கு வந்துறேன் ஐயோ இருங்க என்ன ஊட்டணும் அவ்ளோதானே ஜோதி நீ இப்படியே ஊட்டி விடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த ஒரு நாள் அப்படியே முடியாம நீண்டுகிட்டே போனா எப்படி இருக்கும் வாய் எல்லாம் புண்ணாகி வயிறு வீங்கி போய்டும் ஜோதி ஜோதி ஒரே ஒரு நிமிஷம் நீ எனக்கு ஊட்டி வர்றத நான் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிட்டா ஏய் 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 எதுக்கா உங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லல இன்னியோட எல்லாம் முடிய போதே நீங்க தானே சொன்னீங்க இப்போ எதுக்கு இந்த செல்ஃபி ஜோதி இந்த சாஜகன் மும்தாஜ் இருக்காங்கல்ல அவங்க இறந்து எவ்வளவோ வருஷம் ஆயிருச்சு ஆனா அவங்களோட காதல சொல்றதுக்கு ஒரு தாஜ்மஹால் இருக்குல்ல அது மாதிரிதான் உனக்கு எனக்கு நடுவுல இருந்த உறவை ஞாபகம் வச்சிருக்க எனக்கு இந்த செல்ஃபி ஒரு தாஜ்மஹால் இருக்க கூடாதா சரி சரி செல்ஃபி தானே எடுத்துக்கோங்க அதுக்கு எதுக்கு என்னமோ பேசிக்கிட்டு ஆனா இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் ஸ்டேட்டஸ் போட கூடாது சிம் கார்டே இல்ல என் போன்ல ஊட்டு ஊட்டி விடு இரு ஜோதி இப்போ உட்கார் தம்பி எக்மோர் சரிங்க அண்ணா போலானே ஜோதி பாத்து போயிட்டு வா பாத்து பத்திரம் அண்ணா போலா ஊருக்கு போனவனே எனக்கு போன் பண்ணு அண்ணா போலா Plan success. Saraswati, Saraswati. Ne, vang ne, vang. Enna ma, Saraswati eppadi irukka? Paathu romba naal aachu. Pakkathu theruvula oru panchayathukaga vanda. Appadiye unnai oru ettu paathuttu polanu vanda ma. Nalla irukkene. Chitra eppadi irukka? Ha, nalla irukka ma. சரி திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீல எதுவும் விசேஷமானே ஆமாமா விசேஷம்தான் ஆனா அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு என்னனே பீடிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க எதா இருந்தாலும் செஞ்சிரலாம் வீட்ல எதுவும் வேலை இருக்கா இல்லனா கழனி காட்டுக்குள்ள எதுவும் மேற்பார்வை பண்ணணும்னா சொல்லுங்க சும்மா தானே இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா உன்னை பாக்கும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்குமா சாப்பிடும்போது தொண்டைக்குள்ள முள்ளு மாட்டன மாதிரி இருக்குமா நீயும் வாழ்க்கையை சரியா வாழல உன் பொண்ணு வாழ்க்கையும் இப்படி ஆயிருச்சு என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு ஒண்ணு விட்ட தங்கச்சி முறை இல்லையா உன்னை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாத்தமா இருக்கும் என்னென்ன பண்ண முடியும்
கடவுளே என் தலையில இப்படி தான் நடக்கும்னு எழுதிட்டார். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நடக்கறதெல்லாம் நினைச்சு நந்துக்கதா முடியும். அப்படி தாமா நாம நினைக்க கூடாது. தலையெழுத்துல என்ன எழுதி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்ல. நிஜ வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும்னு நம்ம அறிவை வச்சு தான் நாம முடிவு பண்ணணும். நான் என்ன செய்ய முடியும்? என் கையில என்ன இருக்கு? நம்ம சமூகத்துல பொண்ணுங்க அமையிறது கஷ்டம், மாப்பிளைங்க அமையிறது ரொம்ப கஷ்டம். நல்ல பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப எனக்கு ஒரு அற்புதமான பையன் கிடைச்சிருக்காமா. என்னன்னு சொல்றீங்க? ஆமாமா, கோவில் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் சொல்லிட்டே இருந்தா போதுமா? முதல்ல யாரு இறங்கி கைங்கரியம் பண்றது? அதான் நாம முதல்ல இறங்கி அதை ஏத்துக்கிட்டு செஞ்சாதான் அடுத்தடுத்து கைங்கரியம் வரும். அதுக்கப்புறம் 1000 பேர் வந்தாலும் முதல்ல யார் ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு முறை இருக்குல்ல. ஊரு கூடி தேர் இழுத்தாலும் முதல்ல தர்மகர்த்தா வந்துதானே தேரை இழுத்து ஆரம்பிச்சு வைக்கணும். அதாம்மா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். புரியல என்ன? ஆமாம்மா, நின்னு போன உன் பொண்ணு கல்யாணத்தை நான் எடுத்து நடத்த போறேன். நல்ல விஷயமா தானே சொல்லியிருக்கீங்க. ஆனா என் அண்ணமாவன் கார்த்தி கூட ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைக்கு சீக்கிரம் வந்துருவான்னு நினைக்கிறேனே. எல்லாம் அப்படித்தாம்மா சொல்லுவாங்க. கிட்ட வரும்போது முடியாதுன்னு முன்ன மாதிரி சொல்லிட்டா என்ன பண்ணுவ? நீ என்ன சிறைச்சேதமா பண்ணிட முடியும்? நான் என்னம்மா பண்றது? நான் நினைச்சேன் ஆனா நடக்கல. என்ன என்ன பண்ண சொல்றேன்னு கேட்டா நீயும் மன்னிச்சிட போற. அவன் கண்ணீர் விட, நீ கண்ணீர் விட, எல்லாம் அப்படியே மறந்துட போகுது. ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. இந்த தடவை நிச்சயம் கார்த்தி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவான். உங்க அண்ணன் மகன் கட்டிப்பான், உங்க அண்ணன் அவனுக்கு கட்டி வைப்பான், கூடவே பிறந்தவன் ஏமாத்த மாட்டான். இத பாருமா, நீங்க பெரிய பாசமலர்னு ஊருக்கே தெரியும். ஆனா உனக்குன்னு ஒரு பிடிப்பு வேண்டாமா? அவன் 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 குடும்பத்தை தான் பாப்பான். உனக்கு ஒரு ஆம்பளை துணை இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஆம்பளை பையனும் உன் வயதுல பிறந்த ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல. நீ எதுவுமே இல்லாம இப்படி நிர்கதியா நிக்கிறியம்மா. இப்ப நீங்க என்னன்னே சொல்ல வரீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு. இல்லம்மா, ஒரு பையன் இருக்கான், நல்ல வாட்ட சாட்டமா அழகா இருக்கான். சிங்கப்பூர்ல இப்ப அவன் இருக்கான். பினாங்கில ரப்பர் தோட்டம் இருக்கு. 3 தலைமுறைக்கு முன்னாடி இங்கிருந்து அங்க போனவங்க அவங்க. ஒரு வகையில தூரத்து சொந்தம்தான். இதை பாருமா, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. உள்ளூர்ல இருக்கிறவனுக்கு உள்ளூர் பொண்ண பிடிக்காது, அந்த அருமையும் தெரியாது. வெளியூர்ல இருக்கிற அந்த பையன்தான் உன் பொண்ணோட அழகை பார்த்து இந்த பொண்ணு தான் வேணும்னு கேட்டிருக்கான். ஏதோ ஒரு கல்யாண ஆல்பத்துல பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் வேணும்னு கேக்குறானாமா. அவங்க அம்மா ஏற்கனவே மணமேடைக்கு வந்து நின்னவ கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவன் பிடிவாதமா இருக்கான், இந்த பொண்ணு தான் வேணும்னு வெயிட் பண்றான். எப்படினே முடியும்? என் பொண்ணு கல்யாணம் தான், கல்யாணம் மேடை வரைக்கும் போய் நின்னுருச்சு. இதை யாரால அழிக்க முடியும்? அம்மா, உன் மனசுல இருக்கிறத அழிச்சிடுமா. மாப்பிளையே ஒத்துக்கிறாரு போது நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? இல்லனே, இப்ப எங்க அண்ணன் கார்த்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்லி விட்டுருக்கு. அது என்ன ஏதுன்னு ஒரு எட்டு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். நீ நல்லா வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். உங்க அண்ணன் தர்ற வாழ்க்கையே வெட்டி விடணும்னு நான் நினைக்கவே இல்லை. சரிம்மா, எதுக்கும் ஒரு 10-20 நாள் டைம் தர. அவன் ஊர்ல ரப்பர் தோட்டம், சிங்கப்பூர் மாப்பிள்ளைன்னா வாய பொழப்பான். இது ஊர்ல யாருக்கும் தெரியாது. நீயும் வெளியே யார்கிட்டயும் சொல்லிராத. அண்ணே, நீங்க எனக்கு டைம் தர்ற மாதிரி சீக்கிரமாவே நான் உங்களுக்கு நல்ல முடிவா சொல்லிடுறேன். என்னதான் சிங்கப்பூர் மாப்பிள்ள ரப்பர் தோட்டனாலும் என் அண்ணன் மோனோட வாழ்ற மாதிரி வருமானே? இதுக்குதாம்மா நம்ம மண்ணு நம்ம ஊர் வாழ்க்கை. அப்படின்னே இருங்க, அண்ணனுங்களையே வாழ வைங்க. சரிம்மா, நீ போய் உங்க அண்ணனை வாழ வை. நீயும் கொஞ்சம் வாழுமா. அடுத்தவங்களை வாழ வைக்கிறதே வாழ்க்கைன்னு நினைக்காத. இதுக்கு மேல உங்க அண்ணனை ஃபோர்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு முடிவெடுக்க சொல்லு. இல்லைன்னா அதையும் விட்டு இதையும் விட்டு எதுவும் இல்லாம நிக்காதம்மா. புரியுதா? நீங்க சொல்றதெல்லாம் புரியுது அண்ணே. இப்ப அண்ணன் வீட்டுக்கு தான் போறேன். எப்படி ஒரு நல்ல முடிவாதான் சொல்லுவாங்க.
அண்ணே, எப்ப என்ன பார்த்தாலும் வாய் நிறைய தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு உங்க மனசார என்னை தங்கச்சியா நினைச்சு என் இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் நான் யோசிச்சு அப்புறமா ஒரு நல்ல முடிவ சொல்றேனே. நல்லதா யோசிமா, ஏன்னா இது பொண்ணோட வாழ்க்கை. சரி வர்றேன். கார்த்தி மா, நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ரெண்டு போட்டோ அனுப்பியிருக்கேன், அதை முத பாரு. என்ன போட்டோடா? முத பாருமா, அப்புறமா தெரியும் உனக்கு அது என்ன போட்டோன்னு. சரி. பாத்தியா, நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இன்னும் மூணு நாள்ல ஜோதிய கையோட கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றமா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? சரிடா சரிடா. அம்மாமா, அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம். என்ன சொல்லுடா. ஜோதி முத நம்ம வீட்டுக்கு வரல, முத அவங்க வீட்டுக்கு தான் போற. நீ என்ன பண்ற? நல்லா கொஞ்சம் நிறைய பலகாரம் ஸ்வீட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நேர அத்தைகிட்ட கொண்டு போய் கொடு. சரிடா, நான் செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறேன். சரிம்மா, நான் வைக்கிறேன். சொல்லுங்க மாப்ள. அத்தை, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்குது அத்தை. இப்பதான் ஜோதி மனசு மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரை நோக்கி வந்துட்டு இருக்கா. அவ முத உங்க வீட்டுக்கு தான் வருவா. அத்தை, ஆனா ஒண்ணு, நீங்க நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கணும். சரிங்க மாப்ள. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மாப்ள, நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு மனசு மாறி அவளா விருப்பப்பட்டு வந்துருவா. வாழ்க்கை பூரா கண் கலங்காம பாத்துக்கோங்க, அது மட்டும் போதும் எனக்கு. ஜோதி உங்க மகன் மட்டும் இல்ல, என்னோட மனைவி. நல்லா பாத்துக்கோ. எந்த குடி சீக்கிரம் நம்ம ஊர்ல சந்திப்போம். சரிங்க மாப்ள. என்னங்க? என்ன ஜெயம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன விஷயம்? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தனோ அதை விட ரொம்ப அதிகமான சந்தோஷத்துல இருக்கேங்க. ஓ, அப்படி நடந்துச்சு. நம்ம கார்த்திய ஜோதி புரிஞ்சுகிட்டாங்க. ஜெயம்மா, நீ எதுலயுமே அவசரப்படுற, ரொம்ப சந்தோஷப்படாத, அப்புறம் வருத்தப்பட வேண்டி வரும், சரியா? நான் ஏங்க வருத்தப்பட போறேன்? இந்த உலகமே மாறினாலும் அந்த ஜோதி மட்டும் மாறவே போறதில்ல, அதனாலதான் சொல்றேன். ஓ அப்படியா, முதல்ல நீங்க இத பாருங்க. இந்தாங்க பாருங்க. இதையும் பாருங்க. ஐயோ என்னங்க என்னங்க, ஐயோ என்னாச்சு? இருங்க இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன், இருங்க. இத வந்துட்டேன் வந்துட்டேங்க, இருங்க. என்னங்க என்னங்க, என்னங்க, தண்ணி தண்ணி குடிங்க 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 குடிங்க. ஆமாங்க, உங்க தங்கச்சி பாசம் உங்க கண்ணை மறைக்குது. அதனாலதான் நம்ம பையன் சந்தோஷம் கூட அதுக்குள்ள மறைஞ்சிருச்சு.
அதனால தான் இந்த போட்டோ பார்த்ததும் நீங்க அதிர்ச்சி ஆயிட்டீங்க. ஏங்க ஐஸ்வர்யா மேல எனக்கு பாசம் இல்லையா என்ன? அவளும் நான் தூக்கி வளர்த்த பொண்ணு தாங்க. எனக்கு என்ன அவ மேல கோவமா சொல்லுங்க. நம்ம சோபனா ஆண்டாள் எல்லாம் நான் எப்படி பார்த்தேனோ அப்படி தானங்க நான் ஐஸ்வர்யாவையும் பார்த்தேன். அதை நீங்க தாங்க புரிஞ்சுக்கல. நம்ம ரெண்டு குடும்பம் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. நம்ம பையன் கார்த்தி உண்மையிலேயே ஜோதிய உயிருக்குயிரா விரும்புறாங்க. அது எனக்கு புரிஞ்சதுனாலதான் ஐஸ்வர்யாவை நான் வேண்டான்னு சொன்னேன். ஒருவேளை ஐஸ்வர்யாவை அவன் விரும்பி இருந்தா நானே முன்னாடி நின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேங்க. ஒரு விதத்துல ஐஸ்வர்யா ஏ மருமக, அவ மேல எனக்கு பாசம் உண்டுங்க, என்ன நம்புங்க. கார்த்தி விஷயத்துல ஜோதியா ஐஸ்வர்யாவான் நான் பார்க்கல, கார்த்தியோட சந்தோஷத்தை தாங்க நான் பார்த்தேன். அதனால தாங்க ஜோதி விஷயத்துல நான் பிடிவாதமா நின்னேன். ஏதோ கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. இதுக்கப்புறமும் நீங்க என்ன புரிஞ்சுக்கலனா உங்க விருப்பம் என்னவோ அப்படியே பண்ணுங்க. என்னடி இவ்ளோ சந்தோஷமா இருக்க? என்கிட்ட நீ எதுவும் கேட்காதமா, நான் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கேன் நிம்மதியாவும் இருக்கேன். ஏய், உன் முகத்துல இவ்ளோ சந்தோஷத்தை பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே என் லைஃப்ல இல்ல இனிமே நம்ம குடும்பத்துல சந்தோஷம் மட்டும்தாமா இருக்கும். ஜோதி, இத கேக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிம்மதியா இருக்காளா? வீட்டுக்குள்ள வேற வந்திருக்கா? எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டாளே, என்ன நடந்துச்சு? சரி சரி உள்ள வா. அம்மா, பாட்டி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாட்டி கிட்ட பேசுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அத நான் பாட்டி கிட்டே சொல்லிக்கிறேன். பாட்டி எங்க? இரு இரு, நீ இப்ப பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. அவங்கதான் இப்ப வீட்லயே இல்லையே. உங்க அண்ணனை கூட்டிட்டு ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வரதுக்கு எப்படியும் மூணு நாலு நாள் ஆயிடும். சரி, நீ உள்ள வா. ஏ இரு, உண்மை சொல்லு, அங்க என்ன நடந்துச்சு? அத நீ அவர்கிட்டே கேட்டுக்கோ. அவரா? உன் மருமகன் கிட்டமா? ஏய் இரு. ஆண்டவா, சாமி, இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரதுக்காக நான் எவ்வளவு பூஜை பண்ணிருப்பேன். கடவுளே, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இது போதும் எனக்கு. நம்ம ராசிக்கு சந்தராஷ்டம்னு போட்டிருக்காங்க, நேரமே சரியில்லையே. உனக்கு மாவட்டம், உனக்கு சந்தராஷ்டமம் மட்டும் இல்ல, உனக்கு வடக்க சூலமும் இருக்கு. என்ன மாவட்டம், பேப்பர்ல கொரோனா நியூஸ பார்த்து அப்படியே பயந்து போயிருக்கிய? ஆமா, நீ எப்ப வந்த? அதெல்லாம் நீ தலையங்கம் படிக்கும் போதே நான் வந்துட்டேன் மாவட்டம். நீ பேப்பரை மும்முரமா படிச்சுட்டு இருந்தியா? சரி, உன்னை ஏன் தொந்தரவு பண்ணுவேன்னு அப்படியே சும்மா ஜாலியா உட்காந்துட்டேன். இவன் காரணம் இல்லாம நம்மள பார்க்க வரமாட்டானே, இவன் என்ன விஷயமா வந்திருப்பான்? அப்புறம் மாட்டான், என்ன அரசியல்வாதி வீடு, யாரையும் காண கலை இல்லாம இருக்க, யாரும் இல்லையா? டேய், அதான் நான் இருக்கல. அது சரி, நீ இப்ப இருக்க, இன்னும் கொஞ்சம் நல்ல. டேய், இப்போ உனக்கு என்னடா வேணும்? நான் கொஞ்ச நாள் ஊர்ல இல்ல, அது உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டானே, அவளை தேடி நீ போயிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். தப்பு, ரொம்ப தப்பு மாவட்டம். மாவட்டம், உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
இந்த நாச்சியார்புரம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு ரெண்டு பெரிய குடும்பம் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள 25 வருஷமா பகை. அதை சரி செஞ்சு ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கலான்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பையன் யோசிச்சான். அதனால தன்னோட மாமன் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி பிரச்சனையை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணான். இப்ப தெரியுமா மாவட்டம், நான் எந்த ரெண்டு குடும்பத்தை சொல்றேன்னு? அந்த குடும்பம் ஒன்னு சேர்றது பிடிக்காத ஏதோ ஒரு நாதாரி பய குள்ள நெறித்தனம் பண்ணி வச்சிருக்கான். என்ன பாக்குற, இங்க பாரு.